ஈவினிங், வெல்கம் டு ஸ்டடி படி மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அமிக்ஸ்டு ரிப்போர்ட் கார்டு ஃபார் த ஐஎம்இசி. இந்த ஐஎம்இசி அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, G20 சம்மிட் அப்போ நியூடெல்லியில் நடக்கும்போது வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை அனௌன்ஸ் பண்ணதுனால, அதாவது இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படிங்கிறத கொண்டு வரதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது ஈஸ்டர்ன் நேஷன்ஸ்லேருந்து வெஸ்டர்ன் நேஷன்ஸ்க்கு எடுத்து போகிறதுக்கு நம்ம சூயஸ் கேனலை பயன்படுத்துவோம். சூயஸ் கேனல் கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஜிப்ட் பக்கத்தில் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ரீஜன், அதாவது வந்து மெட்டீரியன் சி, ரெட் சி, இந்த ரீஜனில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த சூயஸ் கேனல் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட யூபிஎஸ்சியில் 2024 ரெட் சி பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் லாஜிக்கல் க்வெஸ்சன்ஸ் தான். அண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வழியாக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஆகக்கூடிய செலவுகள், பயண நேரம் அது வந்து கம்மியாக, அதாவது சுயஸ் கேனலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படிங்கிறது பயண நேரத்தை ரொம்பவே கம்மியாக்குது, அண்ட் காஸ்ட்டையும் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணம் செலவாகிறதையும் நேரம் வீணாகிறதையும் வந்து தடுக்க முடியும். இதனால் வந்து எல்லாருமே பெனிஃபிட் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து இந்த காரிடார் மூலமாக அதாவது லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ஈஸ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக வர வேண்டிய நேரத்தில் அக்டோபர் 7 அப்போ ஹமாஸ் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இதனால் அந்த ரீஜனில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால் இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவிலேருந்து இஸ்ரேலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருந்தது, அதாவது ஒரு பாத்வே இருந்தது. சவுதி அரேபியா, ஜோர்டன், இஸ்ரேல் இதெல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாத்வே இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், வெஸ்ட் ஏசியாவில் இந்த ஒரு இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் வந்து நடைமுறை ஆகிறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு ஸ்கீம் மாதிரி ஆயிடுச்சு இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் கார்டர். இருந்தும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்லஸ் அன்டில் அதாவது இந்த வார் அப்படிங்கிறது முடிகிறது வரைக்கும் நம்ம நம்மளுடைய பைலேட்ரல் ட்ரேட் இந்த மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸோட எப்படியெல்லாம் வந்து இன்னும் நம்ம டெவலப் பண்ணலாம், முக்கியமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களோட வந்து இந்தியா ஏற்கனவே வெர்ச்சுவல் ட்ரேட் காரிடார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யுஏயும் இந்தியாவும் ரீசெண்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ப்ராசஸிங் டைமு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, நம்ம அதாவது இரு நாடுகளுக்கு இடையில் வந்து வர்த்தகம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கணும், பெரிய அளவில் வந்து ரெண்டு நாட்டுடைய முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வர்த்தகர்களாக இருக்கட்டும், இவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த வகையில் நம்ம வந்து அவங்களுடைய டேரிஃப் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், அதான் இந்த காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மூலயமா பேசுவாங்க. ரெண்டு பேரும் நம்மளோட பைலேட்டரல் ட்ரேட் வந்து இந்த அளவுக்கு நான் உன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், நீ என்ன டிபெண்ட் பண்ணியிருக்க, மியூச்சுவலாக ரெண்டு பேருமே வந்து க்ரோ ஆகுவோம், அதன் அடிப்படையில் நம்ம வந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க, இந்தியாவும் யுஏயும். ஸோ இந்த ஒரு டைம் பீரியட், இந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடை இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க நம்மளுடைய போர்ட்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணலாம், அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஜோன்ஸ், ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அது அந்த ஐஎம்இசி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் அந்த ஒரு எதிர்பார்ப்பை, அதாவது அது நடைமுறையில் நடக்கும்போது அதுக்கு தயாராக நம்ம இருக்கணும். அந்த காரிடார் மட்டுமே யோசிச்சு யோசிச்சு அதை மட்டுமே அப்படியே நம்ம வந்துட்டு ஓகே இது நடக்கும் நடக்கும்ன்ற மாதிரி இருந்து அதுக்கான டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் டெவலப் ஆகி நாளைக்கு வந்து கனெக்ட் ஆகும்போது எல்லா வழிகள்லையுமே நமக்கு வந்து பயனடைவோம், முக்கியமாக இந்த க்ளீன் எனர்ஜி எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் நமக்கு வந்து மியூச்சுவலாக ரெண்டு பேரும், அதாவது அந்த பாதையை பயன்படுத்தக்கூடிய அனைவருமே, மியூச்சுவல் ரெண்டு பேருன்னு இல்லை, அந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் பயன்படுத்தக்கூடிய அனைவருமே வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஐஎம்இசி காரிடார் அப்படிங்கிறதுல வந்து அதர் எலிமெண்ட்ஸும் இருக்குது, க்ளீன் எனர்ஜி எக்ஸ்போர்ட், அண்டர்சி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், பைப்லைன்ஸ், எனர்ஜி கிரிட் லிங்கேஜஸ், டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸ், க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜி கோஆப்ரேஷன், இதெல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அந்த காரிடாரை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நேஷன்ஸுக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடுகளும் வந்து இதெல்லாம் வந்து இவங்க பயனடைவாங்க, இதெல்லாத்தையுமே இவங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும், ஒரு மார்க்கெட்டாக வந்து மாற ஆரம்பிக்கும். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களை வந்து அதாவது எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துணும், இதை மக்கள் எல்லாருமே பயன்படுத்தணும். மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வரலாறுல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. பிரிட்டிஷ்க்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருந்தது. ஸோ அது பல வகையில் வந்து நமக்கு
நல்லதுன்னு சொல்லவே முடியாது. பிரிட்டிஷ் எந்த ஒரு நல்லதும் பண்ணது கிடையாது. அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக அவங்களுடைய கெயின் மட்டும்தான் பார்த்தாங்க. இந்தியாவில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே அவங்க பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹரியானா சோஷியல் டைனமிக்ஸ் எலக்டோரல் அவுட்கம்ஸ். ஸோ இது பொலிட்டிக்கலான ஒரு விஷயம், எப்படி பிஜேபி வந்து ஜெயித்தாங்க அப்படிங்கிறது. அதாவது எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே கணித்தது என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. பட் சர்ப்ரைசிங்லி காங்கிரஸோட தோல்விக்கான காரணம் என்ன இதான். அதாவது அந்த இடத்துல வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஏற்பட்டது, ரெஸ்லர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த இதை ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து இதாகிட்டு இருந்தது, அந்த இடத்துல வந்து பரவிட்டு இருந்தது. அந்த ஒரு ஒன் ஆஃப் தி ரெஸ்லர் கூட வந்துட்டு எம்எல்ஏ ஆயிருப்பாங்க. அண்ட் கரப்ஷன் அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து அதாவது பிஜேபிக்கு நெகட்டிவான ஒரு இது ஏற்பட்டது. எக்ஸிட் போல்ஸும் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னாங்க. பட் இருந்தும் பிஜேபி ஜெயித்ததுக்கான காரணம் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த செக்ஷன் ஆஃப் தி ஜாட்ஸ் ஹூ ஓட்டட் ஃபார் த பிஜேபி, அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஓட் பண்ணதில். இது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவாக் சங், டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணாங்க. அதாவது நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்க உள்ளுக்குள்ளே எடுத்துக்கவே கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையாது. இந்த ஆர்டிக்கலில் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, டோர் டு டோர் கேம்பெயின் போய் தே ஆர் ஃபைட்டிங் அன் எலெக்ஷன் இஸ் எ லாங் டைம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த பிஜேபி. அண்ட் ஒரு சென்ட்ரலைஸ்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய தலைமையில் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது. பட் இதே காங்கிரஸ் எடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்காக நல்லா வந்து ஒரு சில குரூப்ஸ் இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய பெனிஃபிட்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்எல்ஏஸை வந்து என்னுடைய குரூப்புக்கு நீங்கள் வந்துட்டு இந்த இத்தனை எம்எல்ஏ ஷீட் கொடுக்கணும், இன்னொரு குரூப் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு இத்தனை இது நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் பேசிஸில் அவங்க மூவ் ஆகிட்டாங்க. அவங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் அதுவாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, காங்கிரஸ் ஓட்ஸை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே பணம் செலவு பண்ணி இறக்குனாங்க. ஸோ த அப்போசிஷன் பார்ட்டி என்ன அப்படின்னா பிஜேபியோடைய மல்டி லேயர்ட் பாட்டம் அப் மொபிலைசேஷன் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இதெல்லாத்தையும் அவங்களால டேக்கிள் பண்ண முடியல. இன்னும் அப்போசிஷன் பார்ட்டி வந்து ஓல்டு பேட்டர்னேஜ் பாலிட்டிக்ஸ் தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான பாலிட்டிக்ஸும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது, அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் வந்து இது பண்ணுறதில்ல, பிஜேபிக்கு எதிராக பயன்படுத்துறதில்ல. ரொம்ப பழைய காலத்து அந்த காலத்து அரசியலையும் வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. பட் பிஜேபி என்ன பண்ணாங்க, அதாவது ஆன்டி இன்குபென்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆன்டி இன்குபென்சி அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஒரு கட்சி இருந்துருச்சு அந்த ஊரில், அந்த கட்சி வந்து சேர்றா ஆகிட்டு தான் இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு கொடுப்போம், ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ண மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உண்டாகிறது, அந்த கட்சி மேலே ஒரு வெறுப்பு உண்டாகிறது. ஆன்டி இன்குபென்சி இருந்தும் பிஜேபி மூணாவது தடவை அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றாங்க, நிறைய எம்எல்ஏஸ்க்கு வந்துட்டு அதாவது அந்த மக்களுக்கும் எம்எல்ஏஸ்க்கும் நடுவில் அந்த டிசன்ட் வெறுப்பு இருந்து அவங்கள எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல யாரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவங்க வந்து இது பண்ணல, அடிப்பணியே கிடையாது காங்கிரஸ் மாதிரி. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணவும் வந்து அது இன்னொரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி நிறைய மாற்றங்களை கொடுத்து மக்களையும் ஓட் பண்ண வச்சு ஹரியானாவில் அவங்க ஜெயிச்சதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபேட்டிங் த ஹெல்த்தி லாங்கேவிட்டி இனிஷியேட்டிவ். இன்றைக்கி வந்து ஓல்டேஜ் பாப்புலேஷன் சைனாவுக்கு அடுத்து இந்தியா தான் இருக்காங்க. அதாவது பீப்புள் ஹூ ஆர் ஏஜ்ட் அபவ் 60 இயர்ஸ். வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணாங்க, அன்லாக்கிங் தி பவர் ஆஃப் ஹெல்த்தி லாங்கவிட்டி டெமோகிராஃபிக் சேஞ்ச் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். வேர்ல்டு பேங்க் வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஹியூமன் வெல்பீயிங் பேசிஸில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வேர்ல்டு பேங்க் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த லாங்கவிட்டி பற்றி பேசுகிறதுல வந்து, அதாவது ஹெல்த்தி லாங்கவிட்டி டெமோகிராஃபிக் சேஞ்ச் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். இப்படி ஓல்டேஜ் பாப்புலேஷன் சைனாக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகமாக நம்ம இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது இந்த ஓல்டேஜ் பாப்புலேஷனுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே வருது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் அது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கேன்சர், குரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், டயாபெட்டீஸ், ஸ்ட்ரெஸ், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர்.
அப்போ என்னாகும், மக்கள் வந்து அவங்களுடைய பணத்தை அதிகமாக ஹெல்த்துக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். நீங்கள் ஹெல்த்தாக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா, அண்ட் ஒரு சோஷியல் செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணல அப்படின்னா, நம்ம என்னாகும், நம்மளுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கையும் அச்சீவ் பண்ண முடியாது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமாகும் போது என்னாகும், மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி ரேட் அதிகமாகும், அதாவது உயிரிழப்புகள் அதிகமாகுது. பை 2030 3/4 ஆஃப் ஆல் டெத் என்ன அப்படின்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸின் அடிப்படையில் தான். எதனால் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஏற்படுது? மொதல் டயபெட்டிஸ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா, டைப் 1 டைப் 2. டைப் 1 வந்து உங்களுக்கு இன்ஹெரண்ட், அதாவது நம்ம காலங்காலமாக நம்மளோட பெற்றோர்களுக்கு இருக்கா, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கா, அதன் அடிப்படையில் வருது. அது ஓரளவுக்கு உங்களால் எலிமினேட் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ண முடியும். டைப் 2 அப்படிங்கிறது உங்களால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஹேபிட், நீங்கள் வந்து லேசியாகவே இருப்பேன், நான் வந்துட்டு எதுவும் பண்ணவே மாட்டேன், எனக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா டைப் 2 டயபிட்டிஸ் கண்டிப்பாக வரும். ஒரு நாளைக்கு நான் வந்து 10 காஃபி குடிப்பேன், அதுலேயும் வெள்ளை சக்கரை தூக்கலாக போட்டு நான் குடிப்பேன், ஒரு நாளைக்கு ஸ்வீட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, முக்கியமாக சாப்பிட்டோன்னே இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்கும், ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் ஏற்படுது. ஒழுங்காக நம்ம வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணாமல், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி டயட்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது, பொறுவதாக நல்லா சாப்பிட்டாலே போதும். நீங்கள் சால்ட் அதிகமாக வந்துட்டு இவ்வளோ தான் சால்ட்டு பிறகு 5 கிராம்ஸ் தான் ஒரு நாளைக்கு அலவுட் அப்படின்னா அந்தளவுக்கு எடுத்துக்கணும். சர்க்கரை சேர்த்திக்கிறதே இல்லை, வேணவே வேணான்றது தான் பெஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது ஆனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி ஊற்றுங்க. ஆயில் அதிகமாக தோசையில் ஊற்றி சாப்பிட்றது, ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேட் டென்ஸ் ஃபுட்ஸ், டிரான்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடியது, ரெட் மீட் அதிகமாக எடுத்துக்கொள்கிறது, இது எல்லாமே வந்து ஹார்ட் டிசீஸ் அண்ட் டயபெட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுது. மட்டன், பீஃப், போர்க் எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரைஸ் அப்படிங்கிறது பியாண்ட் த்ரெஷ்ஹோல்டு எடுத்துக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு அளவுக்கு தான்ப்பா சாப்பிடணும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்களா? சூப்பர். ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்களா? சூப்பர். இதெல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள். ஹெல்த்தி ஹை கேலரி டயட் எடுத்துக்கிறீங்களா? ஓகே. இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டு, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மூலமாக கேன்சரோ ஹார்ட் டிசீஸோ இல்லை டயபெட்டிஸோ வந்தால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவோம். முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்டும் ஆயுஷ்மான் பாரத் மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலயமா 40% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸை, அதாவது பாட்டம் 40% ஏழை மக்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பத்தாது. மக்களுக்கு மொதல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும், அதை க்ரியேட் பண்ணி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 அச்சீவ் பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய அதாவது விகிதம், நம்ம பர்சன்டேஜ் ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணும். 2030 கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம மாற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஹெல்த்தில் அதிகமாக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்லாவே டயக்னோஸ் பண்ணுறாங்க. டயக்னோஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பார்க்குறது கிடையாது, மருந்து எழுதி கொடுக்கறது கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஜிஹெச் போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இந்த விஷயம் கிடையாது. எல்லாம் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஜிஹெச் அற்புதமாக பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஜிஹெச் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஜிஹெச்சில் வந்து டயக்னோஸ் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக மருந்து எழுதியே தரமாட்டாங்க. என்னங்கிறத பார்க்கணும். நீங்கள் சும்மா இப்போ வெளியில் கிளினிக் போகிறோம் அப்படின்னா தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னே தெரியாமல் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி எடுத்துக்கவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட், சயின்டிஸ்ட் அன்கவர் அ மிக்ஸ் அப் அபவுட் யுரேனஸ். யுரேனஸ் பற்றி ஸ்டடி பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வொயேஜர் 2. இது இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட சோலார் சிஸ்டமே வெளியே ட்ராவல் பண்ணுது, வொயேஜர் 1 வொயேஜர் 2. யுரேனஸில் வந்து நோன் மூன்ஸ் மட்டுமே, அதாவது எத்தனை மூன்ஸ் இருக்குது அப்படின்னா 23 அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே தான் எழுதி வச்சுருந்தேன். அடாடா, 28 நோன் மூன்ஸ் மக்களே, சாரி 28 நோன் மூன்ஸ். அதில் வந்து அதுக்கு 2 செட் ஆஃப் ரிங்ஸ் வேறு இருக்குது, 2 பெரிய மூன் இருக்குது, டைட்டானியா 1, ஓபிரான் 1. டைட்டானியா
ஓபரான் மூன் இந்த ரெண்டு மூணும் வந்துட்டு லார்ஜஸ்ட் மூன்ஸ் டூ லார்ஜஸ்ட் மூன்ஸ் வந்துட்டு இது யுரேனஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ரிங் இருக்குது ப்ளஸ் 28 நோன் மூன்ஸ் இருக்குது யுரேனஸ் பற்றி இன்னும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாமே வந்து கேஸ் பிளானட் அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அதாவது மெர்குரி வீனஸ் எர்த் மார்ஸ் இதெல்லாம் இன்னர் பிளானட்ஸ் இதுக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே வந்து அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இதை தாண்டி இருக்கக்கூடியது அதாவது இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க இதில் வேறு என்ன அப்படின்னா பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு நமக்கு வந்துட்டு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் மூணு ஸ்டேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் அதாவது மெட்டீரியல்னு சொல்ல முடியாது மூணு ஸ்டேட்னு சொல்லலாம் என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா ஒன்று வந்துட்டு சாலிட் இன்னொன்று லிக்விட் இன்னொன்று கேஸ் இதில் பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாலாவது ஸ்டேட்டாக வந்து இப்போ சேர்த்திருக்காங்க ரீசன்ட் டைம்ஸில் தான் அரௌண்ட் ஒரு சம் இயர்ஸ் பேக் வந்து இதை ஜாயின் பண்ணாங்க பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஸோ இதை நான் வந்து வொயேஜர் 2 வந்து கரெக்டாக யுரேனஸை கடக்கும்போது சோலார் ஃப்ளேர்ஸோட இன்டென்ஸ் அதிகமாக இருந்து யுரேனஸ் மேலே அது படும்போது அதன் மேலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதை தான் வந்து வொயேஜர் 2 அப்சர்வ் பண்ணி வந்தது அதனால் நமக்கு கிளியர் கட்டாக என்ன நடந்தது யுரேனஸுங்கிற ஒரு பிளானட்டை நம்மளால் ஒரு தெளிவாக அப்சர்வ் பண்ண முடியல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் மேக்னட்டோஸ்பியர்னு ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு நேம் ஒரு டேர்ம் மேக்னட்டோஸ்பியர்னால் ஒரு பிளானெட்டில் அதோடைய அந்த பிளானெட்டை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்த மேக்னட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க நமக்கு டேர்ம்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும் இந்த ரெண்டு மூன்ஸ் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் மூன்ஸ் ஆஃப் யுரேனஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் அண்ட் ஒன்றே ஒன்று கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு நாசாவுடைய ட்ராகன் ஃப்ளைன்னு ஒரு மிஷன் இருக்குங்க 2026 வந்துட்டு இந்த மிஷனை வந்து சென்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க எந்த மூனுக்கு இதை சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த பிளானட்டோட மூனுக்கு இதை சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ராகன் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு மிஷன் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் மக்களே ஓகே மக்களே ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்ஸ்